அரசு அதிகாரியா இருக்கக்கூடியவர் அரசுக்கு விரோதமாக அரசுக்கு எதிராக செயல்பட்டு பேச்சு வைக்க கூடாது. 75 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் ஒப்பந்தம் எடுக்க முடியும், 1 கோடி ரூபாய்க்கு மேல எடுக்க முடியாது. ஆனா சவுக்கு சங்கர் அவரை மிரட்டி, இந்த குமரேஸ்வரன் மிரட்டி 25 லட்சம் ரூபாய்க்கு கீழேன்னு சொன்னா நீங்க வந்து டெண்டர் எடுக்க பப்ளிக் டெண்டர் போட வேண்டியது இல்லை. அதனால ஒரே நபர் நாராயணனுக்கு கடந்த ஓராண்டு காலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஊழல் பெருவழிதான் நாட்டில் அநியாயமாக இன்றைக்கு பொய் பேசி வருகிறார். மிகவும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் சொல்ல வேண்டும் நம்முடைய ஸ்ரீமதி. அவருடைய மரணத்தில் கூட அந்த பள்ளி தாளாடம் விலைபேசி இன்றைக்கு விலைபேசி எந்த வேலையும் செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கூடிய சவுக்கு சங்கர் மேலையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆமாம், சவுக்கு சங்கர் 3 கோடி ரூபாய் அதில் பேரம் பெற்றிருக்கிறார். 30 கோடி ரூபாய் வேலை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 30 கோடி ரூபாய் வேலை கொடுத்துருக்கு. ஓராண்டு காலம் நாராயணன் தவிர யாருமே எடுக்கல, அதனால 3 கோடி ரூபாய் கமிஷன் பெற்றிருக்கிறார். இன்றைய தினம் மரியாதைக்குரிய தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி அவர்களை சந்தித்து கள்ளக்குறிச்சி மாணவி பிரச்சனையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போடுவதற்கு முன்பாகவே, பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன்பாகவே ஊடகவியாளர் என்ற பெயரில் சட்டத்துக்கு புறம்பாக ஊடகங்களில் சட்டப்பிரிவு 157, 176, 23 எதிராக ஃபோக்ஸ் ஆக்ட் அடிப்படையில் 17 வயது மாணவியின் பெயரை பற்றியும் அவரை பற்றி தவறான தகவலை 17 வயது மாணவனை இணைத்து பேசி வழக்கை திசை திருப்புவதற்காக ஊடகங்களில் கருத்துக்களை சட்டவிரோதமாக ஃபோக்ஸ் ஆக்டுக்கு எதிராக பேசிய சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவும், அதைத் தொடர்ந்து அனைவரையும் மிரட்டுகின்ற பாணியில் எனக்கு அந்த ஊழல் தெரியும் இந்த ஊழல் தெரியும், சபரீசன் டெல்லிக்கு போனால் அவர் ஊழலை பற்றி பேசுகிறேன், லண்டன் போனால் அவர் ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு போனாலே ஊழலை பற்றி பேசுகிற சவுக்கு அவர்கள் தொடர்ந்து பல்வேறுவர்களை மிரட்டி ஊழல் செய்கின்றார் என்ற அடிப்படையிலே தான் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவரும் அதனுடைய இயக்குநருமான மரியாதைக்குரிய விஸ்வநாதன் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் நண்பர்கள். சவுக்கு சங்கர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அன்றைக்கு அவர் ஊழல் தடுப்பு காவல் பணியாற்றுகின்ற காலத்திலேயே நம்பிக்கை விரோதமாக உபாத்தியாவிடமிருந்து அந்த கணினி மையத்தை வேலை பார்க்கிறதுக்கு கொண்டு சென்று அதை தவறாக பயன்படுத்தி அன்றைக்கு ஆட்சியை பூங்கோதை ஆளுநர் அண்ணா பேச்சை வெளியிட்டு ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டவர். தொடர்ந்து இன்றைக்கு வீட்டு வசதி தமிழ்நாடு காவலர் குடியிருப்பு டைரக்டராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்களும் தொடர்ச்சியாக நண்பர்களாக இருக்கின்ற காரணத்தால் அனைவரின் ஊழலை பற்றி நான் வெளியிடுவேன். அரசை எச்சரிப்பது போன்றும் பொதுமக்களை எச்சரிப்பது போன்றும் பல்வேறு தவறான தகவல்களை ஊடகங்களுக்கு அளித்து வருகின்றார். ஆனால் கடந்த ஓராண்டு காலமாக தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரியத்தில் கூடிய செயற்பொறியாளர் குமரேஸ்வரன் என்பவரை சவுக்கு சங்கர் மிரட்டி நம்முடைய மரியாதைக்குரிய விஸ்வநாதனுடைய உறவினர் நாராயணன் என்பவர்களுக்காக திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 30 கோடி ரூபாய்க்கு மேலாக வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாராயணன் என்பவர் மரியாதைக்குரிய நம்முடைய விஸ்வநாதனுடைய தூரத்து உறவினர், அவருக்காகவே குமரேஸ்வரன் மிரட்டப்பட்டார். அது மட்டுமல்ல, குமரேஸ்வரன் மீது ஏற்கனவே நிறைய புகார்கள் ஏஐ கொடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது.
அவர் நாளை ஓய்வு பெற இருக்கிறார். ஆனால் அவர் மேல் இருக்கக்கூடிய அத்தனை அலிகேஷன்ஸ் ஊழல்களை, அவர் மேல் கூடிய புகார்களை மறைத்து அவரை நாளை ஓய்வு வைப்பதில் சவுக்கு சங்கரும் நம்முடைய மரியாதைக்குரிய விஸ்வநாதன் அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் தலைமைச் செயலாளத்திலேயே புகார் கொடுத்திருக்கிறேன், அவரை வெளியேற்றிவிட்டால் ஒரு ஊழல்கள் வெளிவராது. ஏன்னா நாராயணன் என்பவர் இரண்டாம், அதாவது செகண்ட் கிளாஸ் ஒப்பந்தக்காரர். அவர் வந்து 75 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் ஒப்பந்தம் எடுக்க முடியும், 1 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது. ஆனால் சவுக்கு சங்கர் அவரை மிரட்டி, இந்த குமரேஸ்வரனை மிரட்டி 25 லட்சம் ரூபாய்க்கு கீழேன்னு சொன்னால் நீங்கள் வந்து டெண்டர் எடுக்க, பப்ளிக் டெண்டர் போட வேண்டியதில்லை. அதனால் ஒரே நபர் நாராயணனுக்கு கடந்த ஓராண்டு காலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஊழல் பெருவழிதான் நாட்டில் அநியாயமாக இன்றைக்கு பொய் பேசி வருகிறார். மிகவும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் சொல்ல வேண்டும் நம்முடைய ஸ்ரீமதி. அவருடைய மரணத்தில் கூட அந்த பள்ளி தாளாடம் விலைபேசி இன்றைக்கு விலைபேசி எந்த வேலையும் செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கூடிய சவுக்கு சங்கர் மேலையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீட்டு வசதி தமிழ்நாடு காவலர் குடியிருப்பில் முறைகேடாக செயல்பட்ட குமரேஸ்வரன் மீதும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஊழல்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய டிஜிபியிடம் கொடுத்திருக்கிறேன். உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும், நாளை அவர் ஓய்வு பெறக்கூடாது. மரணம் குறித்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஊடகங்களில் கொலை என்ற இதில் பேசிட்டு வந்தீங்க. தற்பொழுது கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அது கொலையும் இல்லை, பாலியல் வன்புறம் அதுபோல் செய்யப்பட்டது எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீதிமன்றம் முழுமையாக மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கை எடுத்துக்கொண்டு சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்து கொண்டு பள்ளியுடைய நிர்வாகிகளை விசாரித்தோ வழக்கை முழுமையாக நடத்தி தீர்ப்பு வழங்கவில்லை. ஒரு ஜாமீன் வழக்கில் தன்னுடைய கருத்தை நீதியரசர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்து இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலே நீதிமன்றத்தின் மீது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் ஒரு வழக்கின் அடிப்படையில் அதற்குள் சொல்ல விரும்பவில்லை. நீதியரசுடைய கருத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு செல்வோம். ஏன்னா ஒரு வழக்கை இப்போதான் சிபிசிடினா எஃப்ஐஆரே போடலை, அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கை நடத்தி முடிச்சது மாதிரியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி, எனக்கு தெரிஞ்சு நான் வழக்கறி 28 வருஷம் வழக்கறிஞர், ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இது ஜாமீன் வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக இருக்கிறது, அபூர்வமாக இருக்கிறது. ஆகவே அது இந்த வழக்கில் பின்னடைவை ஏற்படுத்தாது. நிச்சயமாக உரிய விசாரணை சிபிசிஐ நடத்துவார்கள், உரிய குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படியே ஆதாரங்கள் இருந்தால் ஆதாரங்கள் அங்கே கொடுத்துருக்கிறேன். விசிலன்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த குமரேஸ்வரன் மேலே ஏஐ கொடுத்துருக்கிறாரு, அரசு பொறியாளருடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கொடுத்துருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் அவர் நாளைக்கு அவர் மேலே எந்த அலிகேஷன் சொல்லி வெளியேற்றிருக்கா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகே விஸ்வநாதனுக்கும் இவருக்கு என்ன, அதுக்கு என்ன மாதிரி குமரேஸ்வரனுக்கும் ஏகே விஸ்வநாதனுக்கும் தொடர்பு இருக்கிறதா? குமரேஸ்வரனுக்கு நிச்சயம் உண்டு. அவர் வந்து குமரேஸ்வரனை பற்றி முத முத 2001 பேசுகிறாரு. செயற் பொறியாளர்கள் கூட்டத்தில், அதிகாரிகள் கூட்டத்தில் சார் விஸ்வநாதன் சாரே பேசுகிறார். என்ன பேசுகிறாங்க, இவர் மேலே நிறைய ஊழல் இருக்குது, இவர் மேலே நிறைய புகார் வருது, வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்ததாக சொல்கிறாங்க, அந்த புகார்லாம் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா அதுக்கு மேலே அவர் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அந்த அவர் உறவினருக்கு ஒப்பந்தத்தை கொடுப்பதற்காக அவர் மிரட்டப்பட்டார். அதை வைத்து தான் சவுக்கு சங்கர் மிரட்டியிருக்கார் தொடர்ந்து குமரேஸ்வரனை. அவரும் ஏற்கனவே ஊழல் பெறுவழி தான். அதனால் முறையான ஆவணங்களை நான் கொடுத்துருக்கிறேன். எந்த வகையில் இப்போ ஒரே நபருக்கு நாராயணனுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாராயணன் 3 கோடி வரைக்கும், ஆமாம், சவுக்கு சவுக்கு 3 கோடி ரூபா அதில் பேரம் பெற்றிருக்கிறார். 30 கோடி ரூபா வேலை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 30 கோடி ரூபா வேலை கொடுத்துருக்கு. ஓராண்டு காலம் நாராயணன் தவிர யாருமே எடுக்கலை. அதனால் 3 கோடி ரூபா கமிஷன் பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக பண்ணிருக்காங்களே. இப்போ 1 கோடி ரூபா வேலையை 4 25 பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆதாரத்தை கொடுத்துருக்கேன் நான். அதான் சொல்லு, 1 கோடி ரூபா வேலையை 4 பிரிக்கிறது, 1 கோடி ரூபா ஆதாரம் கொடுத்துருக்கேன் நான். என்ன மாதிரி ஆதாரம்? என்ன மாதிரி ஆதாரம் வந்து இப்போ 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட், அதான் 4 இதாக பிரிச்சா எப்படி பிடிக்கணும், பிடிக்கலாம்ல வேலையை 4 பிரிவா பிரிக்கலாம்ல? சவுக்கு சங்கர் 2008 ஒரு கோவை கமிஷனராக இருக்கும்போது அப்போ ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஊழியர் யாரு,
சவுக்கு சங்கர் அவர் ஃபோனில் பேசுகிறக்கான ரெக்கார்டில் என்கிட்ட இருக்குது, தொடர்ச்சியான தொடர்பில் இருக்கிறார். 2008 ஒரு கோவை கமிஷனராக இருக்கும்போதே, அதனால் தொடர்ச்சியாக வந்து அவர் காவல்துறையை பற்றி தவறாக பேசுகிறது, அதிகாரிகளை பேசுகிறதுனா அவருக்கு எப்படி வருதுன்னா, எங்கள் மாதிரி ஆளுக்கு என்ன சந்தேகம்னா, சுனா சார் இருக்கிற தொடர்பு இருக்கிறதுனால தான் இவர் இந்த மாதிரி மிரட்டல் ஈடுபடுகிறாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். நண்பர்களா இருக்காங்க, அவரை மிஸ்யூஸ் பண்றாரு, மிஸ்யூஸ் பண்றாரு, பண்ணிருக்கிறார். மிஸ்யூஸ் பண்ண ரெண்டு பேரும் பேசுறதுக்கான ஆதாரத்தை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேனே. போன்ல எப்படி வந்து திமுக அரசவே கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவர் இருக்கு, அமைச்சருடைய பேச வெளியே விட்டவர், இவர்கிட்ட ஒரு போலீஸ் கமிஷனரா இருக்கிற எதுக்கு பேசணும்? எப்படி பேசியிருந்தால் நான் என்ன சொல்றேன், அரசு அதிகாரியா இருக்கக்கூடியவர் அரசுக்கு விரோதமாக அரசுக்கு எதிராக செயல்பட்டு பேச்சு வைக்க கூடாது. நட்பு வேறு, அரசாங்க பணியில் இருக்கிறார். இப்ப தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் நாராயணனுக்கு அவர் வாங்கி கொடுக்கிறாரு. இவர் மூலமா தான் குமரேஸ்வரன் மிரட்டப்பட்டார். நான் சொல்றேன், குமரேஸ்வரனே வந்து அதை மிரட்டப்பட்டதை ஒத்துக்கிட மாட்டார். அவரு இதுல கூட்டுக்கு தான் ஆயிரம்ல இது பூரா நாங்களே வந்து தகவலை சேகரித்து, ஏன்னா ஒருத்தரை பற்றி வெளியே வந்து ஸ்ரீமதி மேட்டரில் வந்து அவர் பேசினதுக்கு பின்னாடி இவர் யாருன்றதை பின்பலத்தை நாங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறோம். வழக்கறிஞர்கள் எடுக்கின்ற பொழுது இவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, காலப்போக்கில் சொல்லப்படும் ஆதாரத்துடன். ரெண்டு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. உமரேஸ்வரன் வந்து நாளை வந்து பணியிலிருந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க, அதை தடுக்க வேண்டும் என்றும், சவுக்கு சங்கர் மீது ஃபோக்ஸ் ஆகிட்டு இருக்கையில் 17 வயதுக்குள்ளான பிள்ளையுடைய பெயரே காதலன் சொல்லி ஒரு கற்பனையான குற்றச்சாட்டின்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நன்றி.